அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும். பக்கம் 428 முதல் 435 வரை. மிகவும் சாதகமான தற்கால நிலைமை ஏன் தொடர முடியாது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 6000 வருடங்களாக ஏழையும் பணக்காரரும் சேர்ந்து வாழ்ந்ததாகவும் இனி முற்காலத்தை போன்ற பேரழிவுகள் தற்காலத்தில் வராது என்றும் இனி ஏழைகளை நசித்து அவர்களை பட்டினியால் வாட வைக்கும் ஆபத்தும் பணக்காரரால் வராது என்றும் இனி அராஜகத்தால் ஏழைகளும் பணக்காரரை அழித்துவிட முடியாது என்றும் கூறலாம். ஆனால் இது தவறு. ஏனெனில் இரு பக்கங்களிலிருந்தும் எப்போதும் இல்லாத அளவிற்கான பயங்கரம் வரப்போகிறது. அடிமைத்தன நாட்களில் இருந்து ஜனங்களின் நிலைமையில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இது உடலளவில் மட்டுமின்றி மனரீதியாகவும் கூட காணப்படலாம். மேலும் நாகரீக வளர்ச்சியையும் கல்வியையும் அனுபவிக்க ஆரம்பித்த பின் இவர்களை பழைய நிலைமைக்கு அடிமட்டம் தாழ்த்தி நில சுவாந்தாரர்களிடம் அடிமைகளாக பணி செய்யும்படி அடக்கி ஆள வேண்டுமாயின் அதற்கு பல நூற்றாண்டுகள் பிடிக்கும். இதை ஒரே நூற்றாண்டில் செய்துவிட முடியாது. அப்படி செய்தால் அநேகர் மாண்டு போவர். தங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடும் என்ற சந்தேகமான சூழ்நிலை ஏற்பட்டாலே அது பெரிய புரட்சிக்கு வழிகாட்டிவிடும். இப்படிப்பட்ட ஒரு பயமே ஏழைகளுக்கு என்றும் இல்லாமல் எதிர்த்து போராடக்கூடிய தைரியத்தையும் தூண்டிவிடுகிறது. ஆனால் இப்படிப்பட்டதொரு தீவிர சிந்தனைக்கு நாம் ஏன் வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்பக்கூடும். கடந்த நூற்றாண்டில் பொதுவாகவே இந்த ஒரு செல்வ செழிப்பு அதிலும் முக்கியமாக கடந்த 50 ஆண்டுகளில் இருப்பதை போன்றதொரு வளர்ச்சி ஏன் தொடரக்கூடாது? நாம் இப்படியாக சிந்திக்க இயலாது. ஏனெனில் இப்படிப்பட்டதொரு எதிர்பார்ப்பு காரணமற்றது மட்டுமன்றி பல்வேறு காரணங்களால் உண்மையில் முடியாதது என்றும் இதை கூர்ந்து கவனிப்பதாலும் சில ஆழ்ந்த சிந்தனையினாலும் தெளிவாய் தெரிகிறது. தற்போதைய நூற்றாண்டின் செல்வ செழிப்பானது தெய்வீக மேற்பார்வையினால் உண்டானதே. தானியேல் 12 அதிகாரம் 4 வசனத்தின்படி உலக ஞானம் பெருகி போனதின் விளைவாக அச்சு இயந்திரம் நீராவி என்ஜின் மின்சாரம் போன்றவைகள் உருவாகிவிட்டன. இந்த விழிப்புணர்வு தேவைகளையும் ஆடம்பரத்தையும் அதிக எண்ணிக்கையில் உருவாக்கிவிட்டது. திடீரென தேவைகள் அதிகமானதுடன் உற்பத்தியும் பெருகிவிட்டது. ஆகவே பொதுவாகவே கூலியும் பெருகிவிட்டது. மேலும் உள்நாட்டு உற்பத்தியானது தேவைக்கு போதுமானதாகவும் தேவைக்கு அதிகமானதாகவும் மாறியவுடன் நீண்ட நாட்களாய் உறக்கத்திலிருந்த அண்டை நாடுகளும் விழித்தெழுந்து தங்களுக்கும் விநியோகிக்கும்படி கேட்க ஆரம்பித்து விட்டனர். ஒரு காலகட்டம் வரை எல்லா வகுப்பினரும் இதனால் பயனடைந்தனர். மட்டுமன்றி நாகரீக வளர்ச்சி பெற்ற எல்லா நாடுகளும் திடீரென இன்னும் செல்வம் பெருகி இதுவரை இல்லாத சௌகரியங்களை பெற ஆரம்பித்து விட்டனர். இயந்திரங்களை தயாரிக்க வேண்டியதாகி விட்டதால் இரும்பு வார்ப்பவர்களுக்கும் இயந்திர தொழிலாளிகளுக்கும் தச்சர்களுக்கும் தேவை அதிகமாக ஏற்பட்டது. இந்த தேவையின் நிமித்தம் அதற்கு உதவியாக மரவீடு செய்பவர், செங்கல் செய்பவர், உலைக்களங்களை கட்டுபவர், உலைக்களங்களை இயக்குபவர் என தேவை அதிகப்பட்டது. இவை யாவும் தயாரானதும் இவைகளை இயக்க நிலக்கரி தேவைப்படவே சுரங்க தொழிலாளிகள், பொறியாளர்கள் மற்றும் உலைக்கள தொழிலாளி போன்றோர் தேவைப்பட்டனர். நீராவி கப்பல்களும் ரயில் பாதைகளும் உலகெங்கும் தேவைப்பட ஆரம்பித்து விட்டன. எனவே இந்த குறிப்பிட்ட வேலைகளிலும் கட்டிட வேலைகளிலும் இயந்திரம் பொருத்துதல், அவைகளை இயக்குதல் ஆகியவைகளிலும் ஆயிரக்கணக்கானோர் அமர்த்தப்பட்டனர். இதன் நிமித்தம் பல்வேறு விதமாக தொழில்கள் திடீரென எழும்பின. அதனால் தகுதியானவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப ஊதியமும் உயர்ந்தது. நேரடியாக வேலையில் அமர்ந்தவர்கள் மட்டுமன்றி மறைமுகமாகவும் அநேகர் இதனால் பயனடைந்தனர். மக்கள் சற்று மேலான வருமானம் பெறவே சற்று மேலான உணவை உண்டு நல்ல உடை உடுத்தி இன்னும் அதிகமான வசதியுள்ள வீடுகளில் வசித்தனர். விவசாயிகள் தாங்கள் கூலிக்கு அமர்த்தி கொள்கிறவர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுக்க வேண்டி இருந்தது. மட்டுமன்றி அவன் விற்று பணமாக்கும் பண்டங்களிலும் அவனுக்கு நல்ல லாபம் இருந்தது. இதே விதம் எல்லா துறைகளிலும் பெருக்கம் இருந்தது. ஆகவே தோல் பதனிடுபவர், செருப்பு தொழிலாளர், ஆடை தயாரிப்பாளர்,
கடிகார உற்பத்தியாளர், ஆபரண உற்பத்தியாளர் என அநேகர் பயன் பெற்றனர். ஏனெனில் மக்களுக்கு வருமானம் சற்று அதிகமானவுடன் தேவைகளுக்கு மட்டுமன்றி ஆடம்பர வசதிகளுக்கும் செலவிட அவர்களால் முடிந்தது. முன்பெல்லாம் வெறும் காலுடன் நடந்தவர்கள் தற்போது காலனை அணிகின்றனர். காலுறையே இல்லாமல் நடந்தவர்களுக்கு இப்போது காலுறை மிகவும் அவசியமாகிவிட்டது. இப்படியாக வியாபாரத்தின் எல்லா துறைகளுமே வளர்ந்து விட்டன. இந்த எல்லா தேவைகளுமே திடீரென தோன்றின. இந்த பொதுப்படையான விரைவான செழுமை தவிர்க்க முடியாததாகிவிட்டது. தேவைகள் அதிகமானபடியால் அது கண்டுபிடிப்புகளை தூண்டியது. அது தொழிலாளர்களுக்குள் ஒரு தொழிலின் மீது மற்றொரு தொழில் ஆதாரப்படும்படியாய் கட்டாயமாய் உண்டப்பட்டது. வீட்டிலிருந்து பண்ணை வரை எல்லா இடத்திலுமே இயந்திரத்தின் உதவியின்றி இயங்குவது என்பது கடினமாகிவிட்டது. மற்ற நாட்டோடைய வர்த்தகம் பெருகியதால் நாளுக்கு நாள் தொழிலாளர் வர்த்தகத்தை செழிப்பானதாக்கியதோடு கிறிஸ்தவ தேசங்களின் உற்பத்தியாளர், வியாபாரிகள் ஆகியோரை கற்பனை கட்டாத செல்வ செழிப்பு அடைய செய்துவிட்டது. ஆனால் தற்போது நாம் செழுமையின் எல்லையில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே உலகின் விநியோகம் அநேக திசைகளில் தேவைக்கும் அதிகமாகி வருகிறது, அல்லது தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதன் பொருளாதார நிலைமையும் சாதகமாக இருக்கிறது. சீனா, இந்தியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து தேசங்களுக்கு வாடிக்கையாளர்களாய் மாறிய பிறகு இப்போது தங்களுடைய தொழிலாளிகளையே பயன்படுத்தி அந்த பொருட்களை இங்கேயே தயாரிக்க ஆரம்பித்தனர். ஆகவே இனியே குறைந்த அளவு பொருளையே வாங்குபவர் தென் அமெரிக்க நாடுகள் தங்களது புத்தி கூர்மைக்கு எதிர்பார்க்க கூடிய அளவை விட வேகமாக தள்ளப்படுகின்றனர். வேறு சிலரோ ஏற்கனவே திவாலான நிலையிலிருந்து சற்று மேலான பொருளாதார நிலைமைக்கு வரும் வரை சிக்கன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியுள்ளது. எனவே நெருக்கடி எதிர்கொண்டு வருகிறது என்று தெளிவாக தெரிகிறது. ஐரோப்பாவில் இதற்கும் முன்னதாகவே முடிவுக்கு வரவேண்டிய உச்சகட்ட நிலையானது இந்த மாபெரும் ஜனநாயக நாட்டில் இதற்கு முன் இல்லாத செழுமையை நோக்கி வரக்கூடும் அல்லவா? பாதுகாப்பான விலைவாசியின் கீழ் கோடிக்கணக்கான ஐரோப்பிய முதலீட்டினை இங்கு கொண்டு வந்தது. அதோடு கூட கோடிக்கணக்கான ஐரோப்பிய மக்களும் இந்த லாபத்தில் பங்கு கொள்ளும்படி கவர்ந்து இழுத்தது. ஆகவே இது நிமித்தம் திடீரென்று மாபெரும் மாநகராட்சிகளும் தர்ம ஸ்தாபனங்களும் உருவாகி பொதுமக்களின் நலனுக்கே அச்சுறுத்தலை உண்டாக்குகிறது. ஒரு பொதுவான செழுமையும் வருமான உயர்வும் ஐரோப்பாவிற்கு வந்தது. 10 லட்சம் பேர்களை போரில் கொன்றதன் மூலமும், பொருட்களை அழித்தல் மற்றும் தொழிலாளர்களின் ஒரு பொது தடை மூலமும் ஐரோப்பாவின் தொழிலாளர் நிலைமை இலகுவானது மட்டுமல்ல, தொழிலாளர்களின் போட்டியின் நிமித்தம் உள்ள பிரச்சனைகளும் இலகுவானது. கடந்த 25 வருடங்களாகவே தொடர்ந்து பெருகி வரும் இராணுவத்தின் நிமித்தம் ஐரோப்பாவின் லட்சக்கணக்கானோர் இராணுவ பதவிகளை பெறும்படி அனுமதிக்கின்றனர். இல்லாவிடில் இவர்களும் போட்டியாக இருப்பர். அதோடு கூட போரின் நிமித்தம் இன்னொரு பக்கம் பார்த்தால் இராணுவ தளவாடங்களும் துப்பாக்கிகளும் போர்க்கப்பல்களும் தயாரிப்பதில் ஏராளமானோர் ஈடுபட்டிருக்கின்றனர். செல்வ செழிப்பு, நல்ல கூலி, தொழிலாளர்களின் தேவை, இப்படி எல்லா சாதகமான நிலை இருப்பினும் உச்சக்கட்ட நிலைமை வந்துவிட்டது என்றும், தொழிலாளர்களின் கூலி தற்போது இறங்கும் நிலைக்கு வந்துவிட்டது என்றும் நாம் இப்போது காண்கிறோம். ஒரு சாதாரண மனிதனுடைய ஸ்தானத்திலும் தேவனுடைய வெளிப்படுத்தலின் நிலைமையிலும் உலக சரித்திரத்தின் உச்சகட்டம் என்கிற உபத்திரவம் நெருங்கி வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சமீப காலங்களில் ஊதியமானது என்றுமில்லாத அளவிற்கு உயர்ந்து வாழ்வின் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கட்டுப்படங்காமல் உயர்ந்து விட்டதால் இரண்டையும் சமப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. இதன் முடிவு என்னவாக இருக்கும்? இதன் முடிவுக்கு நாம் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? அழிவு சரிதியாய் வரும். மிகவும் கஷ்டப்பட்டு பாய்மரத்தை மாலுமி நிறுத்துவதற்குள் திடீரென சாய்ந்துவிடும். கனமான ஒரு இயந்திரம் பல் சக்கர உருளை மீது வைத்து மிகவும் ஜாக்கிரதையுடன் மேலே தூக்கப்படும் போது தவறி விழும்போது மிகவும் பாதிப்பை விளைவிக்கக்கூடிய வேகத்தோடு கீழே விழுந்து நொறுங்கும். அதைவிட தூக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று கூட நினைக்கும் அளவிற்கு அதன் பாதிப்பு இருக்கும். அதுபோலவே மறுக்குழமம் கூட எதுவுமில்லாத உயரத்திற்கு அதன் கண்டுபிடிப்புகள் வளர்ச்சி என்ற உருளையின் உதவியால் உயர்த்தப்பட்டு கல்வி அறிவு மற்றும் விழிப்புணர்வு என்ற படிக்கட்டு மற்றும் தூண்டுகோளின் உதவியினால் சுயநலத்தின் காரணமாய்
வேறு எதையும் பிடித்துக் கொண்டும் இதற்கு மேல் உயர முடியாது என்ற அளவை மனக்குளம் எட்டிவிட்டது. கொஞ்ச காலத்திற்கு இது நல்ல உறுதியுடன் நல்ல பிடிப்புடன் கீழ்மட்டத்தை பிடித்துக் கொண்டு இனிமேலும் உயர்த்த முடியாது என்ற உயரத்திற்கு உருளையும் நெம்புகோலும் உயரும் போது ஒரு மாபெரும் அழுத்தத்தினால் உடைந்து மிக மிக மோசமான நாசத்தை விளைவிக்கும். முதன் முதலில் இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது மனித உழைப்புக்கும் திறமைக்கும் போட்டி வந்துவிட்டதான ஒரு பயம் இருந்தது. ஆனால் அதற்கு எதிர்மாறாக தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே ஒப்பிட்டு பார்க்கப்பட்ட கிறிஸ்தவத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இயந்திரங்களின் தயாரிப்பாளர்கள் போர் படைகள் முதலியவைகளில் பொதுவான விழிப்புணர்வு யாவுமே தற்போது வரை இயற்கையான மனநிலைக்கும் மேலான எதிர்மாறாகவே செயல்படுகின்றன. ஆகவே இந்த காரணத்திற்காக எதிர்மாறாகவே காரியங்கள் நிகழ்கின்றன என்று பலரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். அப்போது உழைப்பை குறைக்கும் இயந்திரங்களின் கண்டுபிடிப்பு மனித உழைப்புக்கு எதிரான போட்டி அல்ல என்று புரிந்து கொண்டனர். ஆனால் காரியம் அப்படியல்ல. உலகம் இன்னமும் தேவையும் விநியோகமும் என்ற அடிப்படையில் தான் இயங்குகிறது. இந்த அடிப்படை இயக்கம் உண்மையானது என்பதை விஷயம் தெரிந்த எந்த சாதாரண மாணவரையும் புரிந்து கொள்ள செய்ய முடியும். மனித உழைப்புக்கும் திறமைக்கும் உள்ள தேவை தற்காலிகமாக உயர்ந்திருக்கிறது. மனித உழைப்பினுடைய இடத்தை பிடிக்கும் விதத்தில் அதிகமான இயந்திரங்களின் பெருக்கம் உச்சகட்டத்தை அடையும் போது அதன் விளைவானது திடீரென்று தவறி விழுகின்ற பாரமானது அதன் அடியில் சிக்கிக் கொண்டவர்களை நசுக்கி விடுவதை போல இருக்குமே தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை இந்த நாகரீக வளர்ச்சியின் பெருக்கத்தால் 50 வருடங்களுக்கு முன்னதாக இருந்ததை காட்டிலும் 5 மடங்கு அதிகப்படியான உலக தேவைகள் பெருகிவிடுமே ஆகில் மிகவும் தாராளமானதொரு கணக்கீடு அதற்கான விநியோகத்தின் நிலைமை எப்படி இருக்கும்? 50 வருடங்களுக்கு முன் இருந்ததை விட விநியோகத்தை 10 மடங்கு அளவிற்கு இயந்திரங்களும் புதிய கண்டுபிடிப்புகளும் அதிகரித்து விட்டன என்பதை யாவருமே ஒப்புக்கொள்ளுவர். பொதுவான அளவிற்கு தேவைக்கேற்ப விநியோகிப்பதற்கு இயந்திரங்கள் நிறுவப்பட்ட பிறகு மனிதனுக்கும் இயந்திரத்திற்கும் இடையே ஒரு போட்டி இருக்க வேண்டியதாகிவிட்டது. ஏனெனில் யாவருக்கும் போதுமான வேலை வாய்ப்பு இருக்காது. மட்டுமன்றி இன்னும் கூடுதலான ஆட்களை அமர்த்தவோ அல்லது இயந்திரங்களை பொருத்தவோ கூட இயலாத அளவிற்கு ஆகிவிட்டது. ஆனால் போட்டி மட்டும் இன்னும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. மனித ஜனத்தொகையானது மிகவும் வேகமாக பெருகிக் கொண்டே வருகிறது. இன்னும் பெருகிவிட்ட திறமைகளின் உதவியால் இன்னும் அதற்கு மேலான இயந்திரங்கள் இன்னும் உருவாகி கொண்டு வருகின்றன. இப்போதிருக்கும் பேணலமிக்க முறைமைகளின் கீழ் விநியோகமானது தேவையை விட அதிகமாகிவிட்டவுடன் அளவிற்கு மிஞ்சிய உற்பத்தி நம்மிடம் இருக்கும் நிலையில் மனிதனுக்கும் இயந்திரத்திற்கும் இடையிலான ஒரு போட்டியானது குறைக்கப்பட வேண்டும். இதை புரிந்து கொள்ள யார் தவறக்கூடும்? இயந்திரம் என்பது பொதுவாக இரும்பு நிக்கல் மரத்திற்கு அடிமையானதும் நீராவி மின்சாரம் போன்றவற்றால் இயக்கப்படுகிறதுமான ஒன்றாகும். இவை மனிதனை விட அதிக நுணுக்கமான வேலையை கூட செய்யக்கூடியவை. இவைகளுக்கு சுயமாய் அபிவிருத்தி செய்யக்கூடிய புத்தி கூர்மையோ கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்பட வேண்டிய மூர்க்கமான விருப்பு நெருப்புகளோ பொறுப்புடன் கவனிக்கப்பட வேண்டும் என்ற உறவு முறைகளோ மனைவி குடும்பம் போன்றவைகளோ தனக்கென்ற ஒரு குறிக்கோளோ எதுவுமே கிடையாது. தங்களுக்கென்று சங்கங்களை உருவாக்கிக் கொண்டு வியாபார நிர்வாகத்தில் தனது பிரதிநிதிகளை புகுத்தி இடையூறு செய்வதோ கிடையாது. மட்டுமன்றி வேலை நிறுத்தம் செய்யாது. மேலும் அதிகப்படியான நேரம் வேலை செய்ய எந்தவித தயக்கமும் இல்லாமல் அதிகப்படி கூலி கேட்காமல் வேலை செய்ய தயாராகிறது. எனவே அடிமைகளான இவைகள் கருப்போ வெள்ளையோ மனித அடிமைகளை காட்டிலும் மிகவும் விரும்பத்தக்கவைகளாகிவிட்டன. எனவே மனித உழைப்பும் திறமையும் கூறுமான வரை இயந்திரங்களிடையே பகிர்ந்து அளிக்கப்படுகின்றன. ஆகவே இவ்விதமான இயந்திர அடிமைகளை வைத்திருப்பவர்கள் தற்கால சட்ட ஒழுங்குகளுக்கிடையே மனித உழைப்பை உபயோகிப்போரை காட்டிலும் மிகவும் சந்தோஷமாய் இருக்கின்றனர். ஏனெனில் தங்களிடம் உள்ள அடிமைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். இவ்வுலக தொழிலாளர் ஒன்றும் குருடர் அல்ல. குறைந்தபட்சம் சிறிதளவானது தற்போதைய சுயநலத்தின் அமைப்பையும் தாங்களே ஒரு விதத்தில் இதனை ஆதரித்து வளர்த்து தாங்கள் மட்டுமன்றி பிறரும் கூட அதன் கீழ் செயல்பட்டு வருவதையும் இந்த சுயநலமே யாவுக்கும் வழிகாட்டியாய் இருப்பதையும் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். மேலும் அதனுடைய இழிவான குணத்தை அல்லது தவிர்க்க முடியாத அடிமை சங்கிலியையோ விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாலுடைய நிச்சயமாய் இது மிக வேகமாய் தங்களை அடித்துவிடும் என்பதை தெளிவாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை.
ஆனால் இயந்திர அடிமைகளுக்கு வேலைக்காரராக தாங்கள் மாறுவதற்கு அவர்களுக்குள்ளேயே ஓட்டு இருப்பதை அவர்களால் உணர முடிகிறது. பொறியாளராகவோ, இயந்திரத்தை இயக்குபவர்களாகவோ, அல்லது சூனையில் வேலை செய்பவராகவோ இந்த நிலை ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே வருகிறது. இதனை தொடர்ந்து வரும் வரப்போகும் அக்னிக்கு தயாராகுவதற்கு இயந்திரம் ஒரு காரணம். வரப்போவது என்ன என்பதை குறித்து கடந்த சில வருடங்களாக கிடைத்திருக்கும் முன் அனுபவம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 435 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.